இன்னைக்கு சைனீஸ் ட்ராமாவோடய ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ட்ராமா டாக்ஸ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தா அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறாரு. ஏன் ஓடி வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பார்ட்லேயே தெரியும், லார்ஜி தான் அவங்க அம்மாவை கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணால் ரொம்ப சோகமாகிடுறாரு. இதுக்கோசம் தான் அவர் சின்ன வயசுலேருந்து என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. என்னை ஏன் நம்பி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. சின்ன வயசில் லார்ஜி என்ன பண்ணியிருப்பார், அவருக்கு எல்லா மேஜிக்கும் சொல்லித்தருவார். நம்ம ஹீரோ அப்பயே கேட்டிருப்பார், இது ஏன் நீ எனக்கு சொல்லித்தர அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம லார்ஜி ஏதோ காரணத்தோடு தான் சொல்லி கொடுத்துருக்கார் போலக்கு நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோ என்ன பண்ணால் ரொம்ப உடஞ்சி கீழே உட்காந்துறாரு. அப்போ ஹீரோயினி வந்து நான் உனக்கு இருக்கேன் எப்படப்படாத நம்ம கிளம்பலான்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினி என்ன பண்ணுறாங்க, அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட வந்து கேட்குறாரு இளவரசர் எங்கன்ட்டு. இளவரசர் இப்போ வரமாட்டார் அப்படி சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இளவரசருக்கு உடம்பு சரியில்லை அப்படி சொல்லிடுறாங்க. சரி நீங்கள் கிளம்ப சொல்லிட்டாரு இளவரசர்னு சொன்னேன், அவங்கலாம் கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம இளவரசர்கிட்ட வந்து அவர் அசிஸ்டன்ட் சொல்கிறார், யூலி கிளம்பிட்டாலாம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் உங்களே கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் சரியாக போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம இளவரசர் நம்ம யூலியை ஃபஸ்ட் நாள்லேருந்து பார்த்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. அவர் ரொம்ப உடம்பே முடியல. நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ காட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோ கிட்ட, நான் இப்போ டிராகன் கிங்கை ரிலீஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ, நான் ஏன் உன்னை தடுக்க போகிறேன், அது மட்டும் இல்லாமல் அவர் என் மாமா லார்ஜி எங்கள் அம்மாவே கொண்டுட்டான், நான் திருப்பி எப்படியாவது பழி வாங்குவான். நம்ம இரண்டாம் இளவரசர் படையோடு தயாராகிட்டார். நம்ம ஹீரோ நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம இளவரசர், நான் இனிமேட்டு உங்கள் கூட வரமாட்டேன் அப்படி சொல்லிடுறாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை பார்க்க போகிறேன் அப்படின்னாரு. உடனே அங்கே இருக்க ஒட்டன் வந்து ஈசனை பார்க்க யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறாரு. யாருன்னு பார்த்தா ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு யூலி இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருமே கோவமாயிடுறாங்க. ஆனால் ஒன்று அவளை அடிக்க போகாதீங்க, முதல்ல நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோனே அவள் நம்ம மக்களை எல்லாருமே கொண்டிருக்கா அப்படின்றாரு. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அது எல்லாமே கொண்டது பைந்தாங்கோலி தான், பைந்தாங்கோலி கூட டிராகன் ஆவி இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓ அதனால தான் முதல் இளவரசர் ராஜா ஆகிட்டானா, பயந்தாங்கோலி தான் எல்லாருக்குமே உதவி செஞ்சிட்ருக்கானா. உடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆகிடறாரு, அவன் தான் ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அவன் பேருக்கு தான் ராஜா, ஆனால் எல்லாருமே கட்டுப்படுத்தி வச்சுருக்குது நம்ம பயந்தாங்கோலி தான் சொல்கிறான். பயந்தாங்கோலி அது இல்லாமல் நம்ம ஸ்கூலில் இடித்து தாக்கிட்டான், அது மட்டும் இல்லாமல் நம்ம லார்ஜியும் சேர்த்து கைது பண்ணி வச்சுட்டான், சிறையில் அடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னார். நம்ம ஹீரோ லார்ஜி பேர் கேட்டோடனே சோகமாக நவுந்து போயிடுறாரு. நீ ஏன் வருத்தப்படுற அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இருந்தாலும் அவர் என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்தாரு தான், ஆனால் அவர் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவார் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஸ்கூல் உள்ள போகலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஸ்கூல் உள்ள போயிடுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம லார்ஜியை பயந்தாங்கோலி கட்டிப்பட்டு வச்சுருக்கான். உடனே நம்ம லார்ஜி வந்து நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சரி நீ எவ்வளோ ஏன் கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த கதவுக்கு பின்னாடி தான் டோக்கன் இருக்கு, நீ எடுத்துகிட்டு போய் நீ டிராகனை விடுவி அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம லார்ஜி என்ன நடக்குது இங்கே அப்படி சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோ எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டார், எங்கள் அம்மாவை யார் கொன்னது நீ தானே அப்படின்னு எல்லா ஞாபகம் திரும்பி வந்துடுச்சு. எங்கள் அம்மாவை கொன்னது கொண்ட நான் சும்மாவே விட மாட்டேன், ஆனால் உன்னை நான் எவ்வளோ நம்பிட்டு இருந்தோ தெரியுமா, நீ எனக்கு இப்படி ஒரு திரேகத்தை பண்ணுவேன் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. உடனே லார்ஜி என்ன சொல்லுவோம், அம்மா உடம்புலேருந்து ரத்தத்தை மட்டும் எடுத்து தான் டிராகனை அடைக்க போனேன், ஆனால் உங்கள் அம்மா திடீர்னு அந்த நான் போட்ட மந்திரத்துக்குள்ளே வந்தனால தான் உங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படி சொல்லி. இவ்வளவும் பண்ணது நான் மனிதக்குள்ள நலத்துக்கோசம் தான் அப்படின்னு சொல்கிறாள் லார்ஜி. உடனே ஹீரோ, நீ குண்டக்குழு மேலே இருக்க பொறாமையினால் இப்படி பண்ணியிருக்கீங்க, இது ஒன்றும் மனித குலத்துக்கு நல்லது, குண்டக்குழு மக்கள் மேலே இருக்க சக்தியை பார்த்து நீங்கள் பொறாமப்பட்டு பயந்துருக்கீங்க, அதனால தான் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்றார். நம்ம நான் இப்பவும் சொல்கிறேன், டிராகன் கிட்ட இருக்க சக்தி ரொம்ப ஆபத்தானது, அது மனித குலத்துக்கு ரொம்ப நல்லது கிடையாது அப்படின்றாரு. உடனே ஹீரோ, இப்போ கூட உனக்கு திருந்தணும்னு தோணலல்ல, குண்டக்குழு மேலே இருக்க சக்தியை மட்டும் நீ ஏன் தான் அந்த மாதிரி பொறாமல் பிடிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு சுத்தமாக தெரியலை, அவங்களும் நம்மளாட்ட சுதந்திரமாக வாழணும் தானே ஆசைப்பட்றாங்க, இத்தனை வருஷமாக காப்பாற்றினா அவங்க ஒத்த செகண்டில் எல்லா மக்களையும் சாவடிச்சிட்டான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ லார்ஜி கையை வச்சு கழுத்தை நெரிக்க போவார். நம்ம லார்ஜி என் மேலே இறக்கப்படாத எனக்கு கொன்று அப்படின்னு சொல்லார். நம்ம ஹீரோவால் கொல்ல முடியாது, அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த டோக்கன் எடுத்துகிட்டு திறக்கலான்னு போகும்போது அந்த சைட்டில் பயந்தாங்கோலி வந்துடுவான். அந்த டோக்கனை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினே நான் உன்கிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. இப்போ நீ கொடுக்கலன்னா நான் உன்னை கொன்றுவேன்னு சொல்கிறாரு. பார்த்துடலாம் அதையும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினே ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்ருக்காங்க. பயந்தாங்கோலி நம்ம ஹீரோயினை தாக்கிடுவாங்க. நம்ம ஹீரோயினை கீழே விழுந்துருவாங்க, அந்த கல்லும் கீழே விழுந்துடும், அதை எடுக்க போவாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ஹீரோ வந்து நம்ம பயந்தாங்கோலியை செம்மையாக தாக்கி விட்டுருவான். நம்ம இளவரசர் படையெல்லாம் திரட்டிட்டு போய் முதல் இளவரசரை கைது பண்ணிடுறாங்க. அவங்க அசிஸ்டன்ட் கிட்டே எங்கள் அப்பா எங்கன்னு கேட்குறாரு. உங்கள் அப்பா சிறைச்சாலையில் இருக்காங்க, சரிவா நம்ம எங்கள் அப்பாவுக்கு போய் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோவை பயந்தாங்கோலி செம்மையாக தாக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. நீங்கள்லாம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. உடனே ஹீரோ ஃப்ரெண்டு, நாங்களாம்
ஃப்ரெண்ட்ஸ் தான், என்றைக்கும் எங்களை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி கிட்ட போய் நீ டிராகனை தொடர நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. அந்த நேரம் பார்த்து பயந்தாங்கோழி எல்லாருமே தாக்குறாங்க. பயந்தாங்கோழி எல்லாருமே தாக்கிட்டு நம்ம ஹீரோயினி கிட்ட போயிடறாங்க. அந்த தீட்டு லார்ஜி வந்து பயந்தாங்கோழி எல்லா பவருமே திருப்பி லார்ஜி மேலே தாக்கிடுறாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினி டிராகனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நம்ம பயந்தாங்கோழி உடம்புல இருந்த சோல் வந்து திருப்பி டிராகனுக்குள்ளே போயிடுது. எல்லாம் சிறையில் இருக்க டிராகன் மக்கள்லாம் காட்டுறாங்க. அவங்க சக்தி வந்ததெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. டிராகன் வந்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டிராகன் என்ன பண்ணுறாருன்னா அகாடமியில் இருக்கவங்க எல்லாருமே சாவடிக்கிறாரு. உடனே ஹீரோயினி வந்து அவங்களாம் ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு சொன்னாரு. டிராகன் விட்டுட்டு கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் நம்ம மாஸ்டர் கிட்டே ஹீரோ போயிட்டுருக்காரு. லீசன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மாஸ்டர். நான் பண்ணது தப்பு தான், என்னால் மன்னிக்க முடியாது எனக்கு தெரியும், ஆனால் என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறாரு. அப்படியே நம்ம லார்ஜி இறந்துடுறாரு. நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சி அழுதுறாரு. நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ணி பார்த்தா நம்ம ராஜாவை கட்டிட்டு இருக்காரு. அப்படியே கதவுலாம் திறந்தால் ஒரு ஒளி வரும்ல, யாருன்னு பார்த்தா யார் மணி அப்படின்னு கேட்குறாரு. உடனே இரண்டாம் இளவரசர் என்ன சுத்தமாகவே தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பொண்ணா அப்படி கேட்டுட்ருக்காரு. ஏன்ப்பா பொண்ணாக இருந்தால் இந்த உலகத்தில் வாழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரெண்டு பூச்சி எடுத்து போடுறாங்க. நம்ம ராஜா பின்னாடி போயிடறாரு. இதை எடுங்க எடுங்கன்னு சொல்கிறாரு. உடனே நம்ம இரண்டாம் இளவரசர் இதனால் மட்டும்தான் நான் இன்னைய வரைக்கும் பையனாக தோட்டத்தில் இருந்தேன், இந்த பூச்சி இல்லைன்னா நீங்கள் என்றைக்கு கொண்டிருப்பீங்க இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணாக பிறந்தால் எதையுமே செய்யக்கூடாதா, என்னால் இந்த கிண்டமாக ஆள முடியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இரண்டாம் இளவரசர். உடனே அவங்க அப்பா என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மன்னிப்பு கேட்டால் எல்லாமே முடிஞ்சிடுமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நான் மட்டும் இல்லைன்னா உங்கள் கிண்டமை யாராலையுமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு மன்னிச்சுட்டு நம்ம ஹீரோனி அப்படியே கம்பீரமாக நடந்து வராங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே அவ்வளோ வலி இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷமாக அவங்க பொண்ணுன்ற ஒரு வாழ்க்கையே வாழாமல் பையன்ற வாழ்க்கையை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துருப்பாங்க தெரியும். இவங்க தான் இந்த கிண்டமுடைய ராணி. நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ணி பார்த்தா நம்ம பயந்தாங்கோழி இளவரசியும் காட்டிட்டு இருப்பாங்க. நம்ம பயந்தாங்கோழி என்ன நினச்சிருப்பாங்கன்னா நம்ம இளவரசி செத்துட்டான்னு நினச்சிட்டு நம்ம இளவரசி கூட சேர்ந்து சாவலான்னு சொல்லிட்டு விஷத்தை குடிச்சிட்டு நம்ம இளவரசி பக்கத்துலேயே படுத்துருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சா இளவரசி தும்பிட்டு இருப்பாங்க. கூஞ்சி ஏஞ்சி பார்த்தோன்னே நீங்கள் எங்கள் படுத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பயந்தாங்கோழி நீ உயிரோடு தான் இருக்கே, ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இருக்கா, ஏன் இப்போ கத்திட்டு இருக்கா அப்படின்னோடனே நான் விஷத்தை குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏன் விஷத்தை குடிச்சேன், நீ செத்து போயிட்டேன்னு நினச்சி நானும் விஷத்தை குடிச்சிட்டேன், நான் செத்து போனால் நீ ஏன் விஷத்தை குடிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம இளவரசி கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ வாஞ்சி கூட வர மாட்டேதே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பயந்தாங்கோழி பயந்துட்டு இருக்கா. சரி நீ ஒன்று பண்ணு, ஓங்கி என் வயிற்றிலே குத்து, மாத்திரை வெளில வந்துடும் அப்படின்னோடனே நம்ம இளவரசி ஓங்கி குத்தலான்னு தயாராகிடுவாங்க. அப்படியே கட் பண்ணி பார்த்தா நம்ம டிராகன் கிங்கை காட்டிட்டு இருப்பாங்க. அவங்க மக்கள் எல்லாமே டிராகன் கிங்குக்கு மரியாதை செலுத்திட்டு வணக்கம் வச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்க மக்கள் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா நம்ம போய் இப்போ மனித குலத்தை தாக்கணும் அப்படி சொல்லுவாரு. உடனே டிராகன் கிங் அதெல்லாம் முடியாது, நம்ம அவங்கள தாக்க அவங்க நம்மளை தாக்க அவங்க தப்பு செஞ்சிட்டாங்க, அதுக்கோசம் நம்ம திருப்பி திருப்பி அவங்க மேலே தாக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்துருவாரு. அது மட்டும் இல்லை, இனிமேட்டு குன்பக்குள மக்கள் யாருமே மனித குல மக்கள் கூட தொடர்பில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டிராகன் உத்தரவிட்டுருவாரு. நம்ம குன்பக்குள இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கட் பண்ணி பார்த்தா மருத்துவர் கூட நம்ம ஹீரோனை பேசிட்டு வருவாங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. இல்லை டிராகன் இனிமேல் மனித குல கூட யாருமே சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னாரு. உடனே மருத்துவர் நீ கேட்டுப்பாரு, அவர் ஒத்துப்பாரு உனக்கோசம். இருக்கவங்க எல்லாருமே லார்ஜி கோசம் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம டிராகன் கிங் கிட்ட நம்ம யூலி என்ன சொல்லிட்டு இருப்பான்னா நான் இந்த மாதிரி மனித குலத்தில் கல்யாணம் பண்ணிக்க போறேன்றாரு. ரீசனை தானே சொல்றான், அவன் உடம்புல மனித ரத்தம் ஓடுது, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்றாங்க. உடனே நம்ம ஹீரோனி நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பான்றாங்க. உடனே டிராகன் கிங் என்ன சொல்றான்னா நீ உன்னுடைய புனித சின்னத்தை என்கிட்ட கொடுத்துட்டு நீ யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கொண்டாரு. அங்கே இருக்க மருத்துவர் அதை எடுத்தா அவர் செத்துருவா அப்படின்றாரு. உடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது, தந்தான் அவளை அனுப்புறா அப்படின்றாரு. நம்ம ஹீரோயினியை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம டிராகன் கிங் அவகிட்ட இந்த சக்தியை எடுத்துக்கிறாங்க. அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோயினி ரொம்ப பலவீனமாக ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினி எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க. நம்ம ஹீரோயினி கிடைக்கவே இல்லைன்னு நம்ம ஹீரோ நாட்டை விட்டே போகலான்ட்டு கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி வந்துடுறாங்க, நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஓடி போய் அக் பண்ணிக்கிறார். நம்ம ஹீரோ நீ என்னை விட்டு போகலான்னு நினச்சிட்டியா அப்படின்றாங்க. நான் எப்படி உன்னை விட்டு போவான்றாங்க. நெக்ஸ்ட் அவங்க மருத்துவர் என்ன பண்ணியிருப்பார், நம்ம ஹீரோயினிக்கோசம் கொஞ்சம் சக்தியை கொடுத்துருப்பார். அவர் கொஞ்ச நாளைக்காவது உயிர் வாழற மாதிரி நம்ம மருத்துவர் நீ போய் லீசன் கூட கொஞ்ச நாளாக சந்தோஷமாக வாழ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாரு. மட்டும் இல்லை நீ அந்த கல்லை கொடு, அதை வேண்டியும் கூட நான் சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த கல் யாருக்கு போகணும்னா நம்ம இளவரசருக்கு தான் போகும். இதெல்லாம் நம்ம ஹீரோயினி நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினி உடம்புல இப்போ தெம்பே இல்லைன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஹீரோயினியை கூட்டிட்டு எங்கே போகிறான்னு பார்த்தா மாயத்தீவுக்கோசம் ஒரு குளத்தில் விழுந்திருப்பாங்களே அந்த குளத்துக்கு தான் போகிறாங்க. இப்போ நம்ம கோசம் தாத்தா வெயிட் பண்ணியிருப்பார், நம்ம போலேன்னா கோச்சுப்பான்னு சொல்லிட்டு அந்த குளத்துக்குள்ளே போயிடறாங்க. இதே ஒரு 10 வருஷம் கழிச்சிடுது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ ஹீரோயினை எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு, வழக்கம் போல் எல்லாருக்கிட்டையும் ஒம்பு எழுத்துட்டு இருக்கார். பந்தா பண்ணிட்டு இருக்கார், நான் யாருன்னு தெரியுமா, இந்த அகாடமியில் நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க புது பசங்க கிட்டலாம் பந்தா பண்ணிட்டு சண்டை போட்டுருக்கார். அப்போ என்ன பண்ணுறாரு, கூட்டத்தில் திடீர்னு மாஸ்டர் வந்துட்டாருன்னாரு. உடனே ஹீரோ ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா போய் குடுகுடுன்னு தொடப்பத்தை எடுத்து பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கவங்களாம் பார்த்தியா எவன் பயந்தாங்கோழின்னு சொல்லிட்டு அவனை ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்ம செகண்ட் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, போய் நேராக ஹீரோட ஃப்ரெண்டு மேலே விழுந்துறாங்க. என்னப்பா வைக்கப்படுறேன் அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்டு கேட்குறாரு. நான் ஏன்டா
நடக்க போறேன்னு ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்காங்க. பண்ணி பார்த்தா நம்ம பயந்தாங்கோலி இளவரசியும் காட்டிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம பயந்தாங்கோலி வந்து பக்கத்துல உட்காரவே பயந்துட்டு இருக்கான். இப்ப நீ உட்காரலன்னா உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே திருப்பி வழக்க போல ஜாலியா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இளவரசருக்கு இப்ப உடம்பு ரொம்பவே நல்லா ஆயிடுச்சு. நீ இன்னும் அரண்மனைக்கு போலையா அப்படின்னு சொல்லி நம்ம மருத்துவர் கேட்டுட்டு இருக்காரு. நீ மட்டும் போலேன்னா பயந்தாங்கோலியும் ராஜ்யத்தை ஆள போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம மருத்துவர். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, நம்ம வேணா போகுமா அப்படின்னு ஹீரோயினி கேட்குறாங்க. நம்ம போனால் அந்த கிழவன் கஷ்டப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் நம்ம ஹீரோ. அந்த இடத்துக்கிட்ட நம்ம தாத்தா வந்துடுறாரு. நீ போறியா அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் போகல அப்படின்றார் நம்ம ஹீரோ. சரி ரெண்டு பேரும் ஊஞ்சல் ஆளுங்கன்னு தாத்தா ஆட்டி விடுறாரு. தாத்தா வேகமாக ஆட்டி விடுறார். தாத்தா திருப்பி இழு எல்லாம் ஒன்றும் வந்து கொண்டுருவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இந்த ட்ராமா முடியுது. எனக்கு இந்த ட்ராமாவில் என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினையும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினிக்கிட்ட அவர் லவ்வர் ரொம்ப க்யூட்டாகவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். நான் உங்களை அடுத்த ட்ராமாவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ட்ராமா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.